Hi friends, this is Gautham. In the video tutorial, we will IP version 4 redistribution concept. So, this is an example scenario. So, in the scenario, we will see the redistribution concept function. So, first, on the redistribution, we will see the routing protocol. Routing information on the exchange pointer. So through redistribution concept number routing protocol routing information on the routing protocol exchange panla vice versa. Normally number routing use routing protocol indirect connected network on the learn panda the process number routing protocol on the use panel. So ipo in the scenario on the pathina number route to use panel R1, R2, R3. இப்ப R1 to R2 வந்து நான் EHRP routing protocol வந்து யூஸ் பண்றேன் சோ R1 to R2 வந்து நான் 200 200 200 0 13 network யூஸ் பண்றேன் இங்க 1 இங்க 2 config பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து நான் R1 ல வந்து ரெண்டு லூப்பேக் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்றேன் லூப்பேக் 0 அதுக்கு வந்து IP வந்து 10.10.1.0/24 லூப்பேக் 1 10.10.2.0/24 ரெண்டு நெட்வொர்க் வந்து நான் லூப்பேக் கிரியேட் பண்றேன் நான் EHRP வந்து config பண்றேன் Next one is R2 to R3. இங்க வந்து நான் OSPF வந்து configure பண்றேன். So OSPF வந்து area 0. R2 to R3 வந்து நான் என்ன network யூஸ் பண்றேன்னா 100.100.100.0/30. So இங்க 1 இங்க 2. அதே மாதிரி R3 router லயே நான் வந்து ரெண்டு loopback IP வந்து யூஸ் பண்றேன். So loopback 0, loopback 1. So loopback 0 க்கு வந்து நான் என்ன IP செம் பண்றேன்னா 192.168.1.1 and loopback 1 க்கு வந்து 192.168.2.1. Okay, so in the diagram, padi, na IP address la na configure panita. Renda vandu pathina na EHRP routing protocol la na configure panita R1 to R2, adhe mari R2 to R3 vandu na OSPF routing protocol la configure panita. So ipo na vandu redistribution vandu panom. Ipo vandu R1 vandu inda R3 oda network loopback 0, loopback 1 inda rendu network ku inda under network ku learn panom. Adhe mari R3 vandu R1 oda loopback 0, loopback 1 plus R1 to R2 in the 200 network. In the 3 network, we learn R3 in the learn panel. Ana R1 to R2 in the EHRP routing protocol use pantra, R2 to R3 in the OSPF routing protocol in the use pantra. So, if an OSPF like routing information on the EHRP on the exchange panel, Ademari EHRP like routing information on the OSPF on the exchange panel. So, இது எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா த்ரூ redistribution concept மூலமா இதை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸோ redistribution concept வந்து இதுதான் ஒரு routing protocol இருக்கிற routing information இப்போ வந்து ஒரு routing protocol இருக்கிற routing informationங்கிறது வந்து என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த EHRP routing protocol மூலமாக என்னென்ன நெட்ஒர்க்லாம் லேர்ன் பண்ணிக்கிதோ அந்த நெட்ஒர்க் எல்லாமே வந்து OSPF வந்து அட்ரஸ் பண்ணும் ஸோ அந்த என்னென்ன லேர்ன் பண்ணிக்கிற நெட்ஒர்க் தான் வந்து நான் routing information சொல்கிறேன் ஸோ அதை வந்து OSPF அட்வைஸ் பண்ணணும் அதே மாதிரி OSPF ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் மூலமாக என்னென்ன நெட்ஒர்க்கில் லேர்ன் பண்ணிக்கிறதோ அது வந்து EHRP-க்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்டில் வந்து சீட் மெட்ரிக்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ சீட் மெட்ரிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரிப் எடுத்துக்கோங்க ஸோ ரிப்புக்கு வந்து நம்ம என்ன மெட்ரிக் வேல் யூஸ் பண்ணுறோம் ஓப்கம் அதே மாதிரி OSPF-க்கு காஸ்ட் EHRP-க்கு கே வேல்யூ K1, K2, K3, K4, K5 ஸோ பேண்ட் வித் டிலே லோட் MTU ரிலேபிலிட்டி ஸோ இந்த மெட்ரிக் வேல்யூ தான் நம்ம கொடுக்கணும் இப்போ நான் EHRP யூஸ் பண்ணும்போது ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணும்போது அது என்ன மெட்ரிக் யூஸ் பண்ணால் கே வேல்யூ யூஸ் பண்ணும் OSPF யூஸ் பண்ணால் நான் காஸ்ட் யூஸ் பண்ணும் ஸோ இப்போ இந்த OSPF-ல இருக்கிற நெட்ஒர்க்கை வந்து நான் EHRP-க்கு அட்வைஸ் பண்ணும்போது சீட் மெட்ரிக்னு சொல்லுவாங்க சீட் மெட்ரிக்னால் நம்ம மெட்ரிக் வந்து மேனுவலாக வந்து கொடுக்கணும் இப்போ நீங்கள் மெட்ரிக் வந்து நீங்கள் கொடுக்கல ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த மெட்ரிக் வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வைஸ் ஆகாது ஸோ இப்போ அந்த அதுதான் வந்து சீட் மெட்ரிக்னு சொல்லுவாங்க நம்ம மேனுவலாக கொடுக்கணும் அந்த மெட்ரிக் வந்து சீட் மெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிப் ப்ரோட்டோக்கால்க்கு வந்து இன்ஃபினிட்டிவ் EHRP-க்கு இன்ஃபினிட்டிவ் OSPF-க்கு வந்து இப்போ டிஃபால்ட் வந்து 20 ஸோ அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் OSPF-ல இருக்கிற ரவுட்ஸ் வந்து EHRP-க்கு வந்து நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் ஸோ ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நான் மெட்ரிக் வேல்யூ வந்து நான் மேனுவலாக கொடுக்கணும் அதுதான் வந்து சீட் மெட்ரிக்னு சொல்லுவாங்க அந்த மெட்ரிக் வேல்யூ வந்து நான் கொடுக்கல அப்படின்னா அது வந்து இன்ஃபினிட்டியாக எடுத்துக்கும் ஸோ இன்ஃபினிட்டியாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து R1 வந்து அந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது லேர்ன் பண்ணாது ஸோ நம்ம அது உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக காட்டுறோம் உங்களுக்கு என்னென்னு புரியும்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோ ரோட்டு. ஸோ இந்த ஆட்டோ ரோட்டில் தான் வந்து நான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா ஆட்டோ ரோட்டில் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஏஜிஆர்பியோட கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நான் ஓஎஸ்பி கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆட்டோ ரோட்டில் தான் வந்து ஏஜிஆர்பிக்கும் ஓஎஸ்பிஎஃப்க்கும் இன்டர்மீடியட்டாக இருக்குது. ஸோ ஆட்டோ ரோட்டில் தான் நம்ம வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். டூ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஸோ நான் ஐபி எல்லாமே அசைன் பண்ணிட்டு பாருங்க. ரெண்டாவது வந்து நான் ஏஜிஆர்பி ரவுட்டிங் ப்ரோட்டோகால் நான் கான்ஃபிக் பண்ணிட்டேன். டூ ஷோ ஐபி ரவுட். ஸோ ஆர் ஒன்ல வந்து டைரக்ட் கனெக்ட் நெட்ஒர்க் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஆர் த்ரீக்கு போகிறோம். ஸோ ஆர் த்ரீலையும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கனெக்ட் நெட்ஒர்க் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ஆர் ஒன்னோட லூப் பேக்கு ஆர் ஒன் டு ஆர் டூ அந்த வேன் நெட்ஒர்க்ல எதுவுமே இல்லை. டூ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஸோ ஐபி நான் சைன் பண்ணிட்டேன். ஆஸ் பர் த டயக்ராம் நான் ஐபி எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர் டூ. ஸோ ஆர் டூவில் வந்து டூ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஸோ ஐபி அசைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி டூ ஷோ ஐபி ரவுட். ஸோ இப்போ வந்து ஆர் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஏஹெச்ஐபி மூலமாக ஆர் ஒன்னோட லூப் பேக் நெட்ஒர்க் லேர்ன் பண்ணிடுச்சு. அதே மாதிரி ஓஎஸ்பிஎஃப் மூலமாக ஆர் த்ரீயோட லூப் பேக் நெட்ஒர்க்கும் லேர்ன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆட்டோ ரோட்டில் தான் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ஆட்டோவில் கான்ஃபிகர் பண்ணும்போது ஆர் டூவோட ரவுட்டிங் டேபிளில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஆர் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்பிஎஃப் நெட்ஒர்க் வந்து லேர்ன் பண்ணியிருக்கும். அதே மாதிரி ஆர் த்ரீயில் வந்து இஎஜ்ஆர்பியோட நெட்ஒர்க் வந்து லேர்ன் பண்ணியிருக்கும். ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா ஓஎஸ்பிஎஃப் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் அதாவது ஏஹெச்ஐபியை வந்து ஓஎஸ்பிஎஃப்ல வந்து நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஓஎஸ்பிஎஃப்குள்ளே போகிறேன். ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் அதோட ப்ராசஸ் ஐடி. ஸோ ப்ராசஸ் ஐடி லோக்கலி சிக்னிஃபிகன்ட். ஸோ ஆட்டோ ரவுட்டில் வந்து நான் ப்ராசஸ் ஐடி வந்து ஒன்று கொடுத்துருக்கேன். என்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஓஎஸ்பிஎஃப்குள்ளே போயிட்டேன். இங்கே வந்து நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். எதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஹெச்ஐபி ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஸோ ரீடிஸ்ட்ரிபியூட்ங்கிறது வந்து கீவேர்ட் ரீடிஸ்ட்ரிபியூட் க்வெஸ்சன் மார்க். ஸோ இங்கே ரீடிஸ்ட்ரிபியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் மட்டும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் ஒரு சில ஆப்ஷன்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து டைரக்ட் இன்டர் நெட்ஒர்க்கு நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், ஸ்டாட்டிக் ரவுட்டு நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த டைனமிக் ப்ரோட்டோகால் மட்டும்தான் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து கனெக்டட், ஸ்டாட்டிக் இதெல்லாமே கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் பிஜிபி நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ரீடிஸ்ட்ரிபியூட் கனெக்டட், ரீடிஸ்ட்ரிபியூட் ஸ்டாட்டிக்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ ஸோ இப்போ வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் நான் என்ன ப்ரோட்டோக்கால் வந்து ஓஎஸ்பிஎஃப்ல ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். இஹெச்ஆர்பி. ஸோ இஐஜிஆர்பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர். ஸோ இந்த அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். நான் ஆர் ஒன் டு ஆர் டூ வந்து இஹெச்ஆர்பி ஏஎஸ் நம்பர் 100 யூஸ் பண்ணுறேன். ஸோ 100. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஹெச்ஆர்பியில் வந்து இஹெச்ஆர்பி வந்து ஓஎஸ்பிஎஃப்ல வந்து நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக வந்து கிளாஸ் ஃபுல் அட்ரஸாக எடுத்துக்கும். ஸோ கிளாஸ் ஃபுல் அட்ரஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கிளாஸ் ஏனா அதோட சப்மிட் மாஸ்க், கிளாஸ் பினா கிளாஸ் பியோட சப்மிட் மாஸ்க், கிளாஸ் சினா கிளாஸ் பியோட சப்மிட் மாஸ்க். இப்போ நீங்கள் எதாவது சப்மிட்டிங் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆர் ஒன் ரவுட்டரில் லூப் பேக் 0 லூப் பேக் 1 நான் என்ன யூஸ் பண்ணுறேன், கிளாஸ் ஏ ஐபி யூஸ் பண்ணுறேன். பட் சப்மிட் மாஸ்க் வந்து கிளாஸ் சி யூஸ் பண்ணுறேன். இங்கே நான் சப்மிட்டிங் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நீங்கள் எந்த ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் இருந்தாலும் அது ஓஎஸ்பிஎஃப்ல வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அது வந்து கிளாஸ் ஃபுல்லாக தான் எடுத்துக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளாஸ்லெஸ்ஸாக எடுக்கணும். அதை நம்ம என்ன சப்நெட் மாஸ்க் யூஸ் பண்ணணும், அதை எக்ஸாக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சப்நெட்ஸுங்கிற கீவேர்டு வந்து மறக்காமல் யூஸ் பண்ணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபுல் அட்ரஸாக எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் மார்க். இப்போ வந்து நான் ரீடிஸ்ட்ரிபியூட் இஹெச்ஆர்பி 100 சப்நெட். ஓகே, இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து சீட் மெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா 20 எடுத்துக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு என்னென்னு காட்டோன்னா எக்ஸ்டர்னல் ரவுட் 2 காட்டும். ஸோ இப்போ நான் பாருங்கன்னா எதுவும் கொடுக்கல, என்டர். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஆர் த்ரீ ரவுட்டரில் போயிட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஏஹெச்ஆர்பியை வந்து ஓஎஸ்பிஎஃப்ல வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து ரவுட் மேப், ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஆர் த்ரீயில் போயிட்டு ஷோ ஐபி ரவுட். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ஏஹெச்ஆர்பியோட ரவுட்டிங் என்ட்ரிஸ் வந்து இப்போ லேர்ன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த இ டூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்பிஎஃப் எக்ஸ்டர்னல் டைப் டூம்பாங்க. அதாவது ஓஎஸ்பிஎஃப் எக்ஸ்டர்னல் டைப் டூம்னா வேற ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் இருக்கிற ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம
ஓஎஸ்பிஎஃப்க்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த ரவுட்டர் வந்து அந்த நெட்ஒர்க்கை லேர்ன் பண்ணும்போது ஓஇ டூன்னு வரும். ஸோ ஓஎஸ்பிஎஃப் எக்ஸ்டர்னல் டைப் டூ. ஸோ இந்த இ டூங்கிறது வந்து சீட் மெட்ரிக். இந்த சீட் மெட்ரிக்ங்கிறது வந்து 20 பை டிஃபால்ட்டாக வந்து ஓஎஸ்பிஎஃப்ல வந்து நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது சீட் மெட்ரிக் வந்து பை டிஃபால்ட்டாக 20 எடுத்துக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்பிஎஃப்ல வந்து மெட்ரிக் வேல்யூ வந்து காஸ்ட். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு காஸ்ட் வேல்யூ வந்து 30 இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக வந்து எல்லா நெட்ஒர்க்குமே வந்து 20 தான் எடுத்துக்கும். இங்கே பாருங்கள் 20 மெட்ரிக் வேல்யூ 20 அண்ட் இயர் ஆல்சோ 20. இதே வந்து நீங்கள் மெட்ரிக் டைப் வந்து 1 கொடுத்தீங்கன்னா சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் வந்து எவ்வளோ காஸ்ட்டோ அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு மெட்ரிக் வேல்யூ வந்து நீங்கள் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ நான் இதில் நான் கொடுக்குறேன் பாருங்கள் டூ ஷோ ரன் பைப் செக்ஷன் ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப். ஸோ எனக்கு வந்து இந்த ரீடிஸ்ட்ரிபியூட் சப்மிட் மட்டும்தான் இருக்குது. இன்கேஸ் நான் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஏஹெச்ஆர்பி 100 சப்நெட் மெட்ரிக் டைப். ஸோ இங்கே மெட்ரிக் டைப் வந்து E1 E2. ஸோ நான் வந்து E1 தரேன். மெட்ரிக் டைப் வந்து 1 கொடுத்தனா சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் வந்து எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்து டூ ஷோ ரன் பைப் செக்ஷன் ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப். ஸோ இங்கே பாருங்கள் நீங்கள் மெட்ரிக் டைப் வந்து 1 காட்டுது. ப்ரீவியஸாக வந்து நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து ஓஎஸ்பிஎஃப்ல வந்து நீங்கள் வேறு ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் வந்து ஓஎஸ்பிஎஃப் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களுக்கு சீட் மெட்ரிக் வந்து E2 தான் எடுத்துப்போம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஏஹெச்ஆர்பி 100 சப்மிட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே E2ங்கிறதே இல்லை. ஸோ இதே வந்து நீங்கள் மெட்ரிக் டைப் வந்து 2 கான்ஃபிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இதில் டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து மெட்ரிக் வந்து சீட் மெட்ரிக் வந்து டைப் 2 தான் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் இப்போ வந்து 21 21. ஸோ இது 21னா இது சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் வந்து எவ்வளவோ அந்த காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணி எக்ஸாக்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஒரு நெட்ஒர்க் வந்து காஸ்ட் வந்து சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் 2னா உங்களுக்கு 2 காட்டும். ஒன்னொரு நெட்ஒர்க்கோட காஸ்ட் வந்து சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் வந்து 5னா உங்களுக்கு வந்து 5 காட்டும். இதே வந்து நீங்கள் மெட்ரிக் டைப் 2னு கான்ஃபிக் பண்ணீங்கன்னா சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் 2 இருந்தாலும் ஃபிக்ஸ்டு 20. அதே மாதிரி சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் காஸ்ட் வந்து 5 இருந்தாலும் ஃபிக்ஸ்டு 20 தான் உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஹெச்ஆர்பி ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஓஎஸ்பிஎஃப்ல வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இஹெச்ஆர்பியில் போயிட்டு ஓஎஸ்பிஎஃபோட இன்ஃபர்மேஷன் வந்து இஹெச்ஆர்பிக்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ மறுபடியும் நான் வந்து எக்ஸிட் கொடுக்குறேன். மறுபடியும் ஆட்டோ ரவுட்டரில் ரவுட்டர் இஹெச்ஆர்பி. ஸோ நான் இஹெச்ஆர்பி அட்டானம் சிஸ்டம் நம்பர் வந்து 100 யூஸ் பண்ணுறேன். ஸோ 100 க்வெஸ்சன் மார்க் என்டர். இப்போ வந்து என்ன ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், ஏஜிஆர்பியில் போயிட்டு ஓஎஸ்பிஎஃபோட இதை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஸோ ரீடிஸ்ட்ரிபியூட் இப்போ வந்து ஓஎஸ்பிஎஃப் ஓஎஸ்பிஎஃபோட ப்ராசஸ் ஐடி வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னா 1 யூஸ் பண்ணுறேன். 1 ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம மெட்ரிக் வந்து நான் கொடுக்கணும். இப்போ நான் வந்து சீட் மெட்ரிக்ங்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்கலும் ஒவ்வொரு பேராமீட்டர் பேஸ் பண்ணி வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து ஃபைண்ட் பண்ணும். ஸோ ரிப் வந்து ஓப் கவுண்ட்டு ஓஎஸ்பிஎஃப் வந்து காஸ்ட்டு ஏஜிஆர்பி வந்து கே வேல்யூ. இப்போ ஏஜிஆர்பியில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஓஎஸ்பிஎஃப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம்னா ஓஎஸ்பிஎஃப் வந்து காஸ்ட் யூஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து நம்ம சீட் மெட்ரிக்கும் போது அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது மேனுவலாக வந்து அந்த மெட்ரிக் வந்து நம்ம செட் பண்ணணும். அதுதான் வந்து சீட் மெட்ரிக்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஓஎஸ்பிஎஃப்க்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து மெட்ரிக் டைப் வந்து 2. ஸோ அதனால் வந்து நம்ம கொடுக்கல, அதே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி மெட்ரிக் டைப் 1 கொடுத்தா என்ன ஆகுங்கிறதும் உங்களுக்கு நான் காமிச்சேன். இப்போ ஏஹெச்ஆர்பியும் ரிப்பும் வந்து சீட் மெட்ரிக் வந்து இன்ஃபினிட்டிவ். இதே ஓஎஸ்பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா சீட் மெட்ரிக் வந்து 20 எக்ஸப்ட் வந்து பிஜிபி. இதே பிஜிபியாக இருந்தால் அதோட காஸ்ட் வந்து 1. ஓகே, இப்போ நான் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஓஎஸ்பிஎஃப் 1 நான் என்டர் கொடுக்குறேன். நான் மெட்ரிக் எதுவுமே தரல. ஸோ ஒரு ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து ஓஎஸ்பிஎஃப்ல இருக்கிற ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து ஏஜிஆர்பி நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். சீட் மெட்ரிக் எதுவுமே தரல. சீட் மெட்ரிக் வந்து இன்ஃபினிட்டின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் R1ல போய் நான் ரவுட்டிங் டேபிள் செக் பண்ணுறேன். எனக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்காது. பாருங்கள் டூ ஷோ ஐபி ரவுட் ஸ்டில் வந்து எனக்கு எந்த ஒரு என்ட்ரியுமே வந்து நான் ரிசீவ் பண்ணல. ஏன்னா நான் மெட்ரிக் டைப் வந்து இன்ஃபினிட்டின்னு காட்டி. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக வந்து சீட் மெட்ரிக் வந்து நீங்கள் செட் பண்ணலாம்.
ஸோ இதில் வந்து நீங்கள் ரெண்டு டைப்பாக வந்து நீங்கள் மெட்ரிக் வந்து செட் பண்ணலாம். எய்தர் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் கொடுக்கும்போது மெட்ரிக் வேல்யூ செட் பண்ணலாம், இல்லைனா வந்து இஎச்ஆர்பியில் டிஃபால்ட் டைப் ஆன மெட்ரிக் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை நெட்ஒர்க்காக இருந்தாலுமே அது வந்து இஎச்ஆர்பியில் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கே வேல்யூ தான் எடுத்துக்கும். இப்போ நான் ரீடிஸ்ட்ரிபியூட் ஓஎஸ்பி ஆஃப் ஒன், இப்போ வந்து மெட்ரிக் வேல்யூ. ஸோ மெட்ரிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிங்கிறது வந்து கீவேர்டு, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கே ஒன் கே டூ அந்த வேல்யூ வந்து நீங்கள் செட் பண்ணோம். ஸோ நான் பேண்ட்வித் வந்து 100, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிலே வந்து நான் 10 தரேன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேபிலிட்டி வந்து 255, நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லோட் வந்து பார்த்தீங்கன்னா 100 தரேன், நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் வேல்யூ நான் 1500 என்டர். ஸோ ரீடிஸ்ட்ரிபியூட் கீவேர்ட் ஓஎஸ்பிஎஃப் கீவேர்ட், நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஐடி, இந்த ஆட்டோ ரோட்டில் நீங்கள் என்ன ப்ராசஸ் ஐடி யூஸ் பண்ணுங்க அந்த ப்ராசஸ் ஐடி, நெக்ஸ்ட் வந்து மெட்ரிக் கீவேர்ட், நெக்ஸ்ட் வந்து பேண்ட்வித் டிலே ரிலேபிலிட்டி லோட் எம்டியு. ஓகே, இப்போ நான் வந்து ஆர் ஒன் ரோட்டில் போய் நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்க எனக்கு வந்து ஓஎஸ்பிஎஃபோட ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து லேர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டிஎக்ஸ்இ, டிங்கிறது வந்து ஏஜிஆர்பி, எக்ஸிங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ரவுட், ஏஜிஆர்பி எக்ஸ்டர்னல். ஸோ இங்கே பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏடி வேல்யூ, ஏஜிஆர்பி வந்து இன்டர்னல் ஏடி வேல்யூ வந்து 90, எக்ஸ்டர்னல் வந்து 170, இங்கே பாருங்கள் 170. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டிஃபால்ட்டாக மெட்ரிக் வேல்யூ நான் செட் பண்ணலாம்னு சொன்னால் சீட் மெட்ரிக், அது எப்படி பண்ணலாங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே நான் போயிட்டு நோ ரீடிஸ்ட்ரிபியூட், இது வந்து ஒன் டைப் ஆஃப் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஏஜிஆர்பிக்கு வந்து நம்ம பண்ணுறோம், ஓஎஸ்பிஎஃப்லேருந்து ஏஜிஆர்பிக்கு அந்த மெட்ரிக் வேல்யூ வந்து மேனுவலாக கொடுத்து. இதே வந்து டிஃபால்ட் மெட்ரிக் எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒன் மெட்ரிக் 100, 10, 255, 100, 1500 என்டர். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஏஜிஆர்பிக்கு போயிடுறேன், ரவுட்டர் ஏஜிஆர்பி 100 என்டர். ஸோ ஏஜிஆர்பியில் போயிட்டு டிஃபால்ட் ஐஃபன் மெட்ரிக், ஸோ இந்த டிஃபால்ட் ஐஃபன் மெட்ரிக் வந்து சீட் மெட்ரிக் வந்து நம்ம செட் பண்ணுறோம் குளோபல் மோடில் பை டிஃபால்ட்டாக எவ்வளோ வேணும். ஸோ நம்ம பேண்ட்வித் வந்து 100, 10, 255, 100, 1500 என்டர். இது வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1000 நெட்ஒர்க்ஸ் வந்து நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் மெட்ரிக் வேலை கொடுக்க தேவையில்லை, இந்த மெட்ரிக் வந்து பை டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் எல்லா 1000 நெட்ஒர்க்குமே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது மேனுவலாக வந்து நீங்கள் மெட்ரிக் வேலையை செட் பண்ணணும் சீட் மெட்ரிக். அதுலனா வந்து நீங்கள் மெட்ரிக் வேலை செட் பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இன்ஃபினிட்டியூ உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து ஆர் ஒன் ரவுட்டரில் வந்து உங்களுக்கு அந்த ஏஜிஆர்பியில் வந்து லேர்ன் பண்ணாது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடி ஆர் ஒன்றில் டூஷோ ஐபி கொடுக்குறேன், பாருங்கள் எனக்கு வந்து எந்த ஒரு நெட்ஒர்க்குமே வந்து லேர்ன் பண்ணல. ஓகே, இப்போ வந்து நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஸோ ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் ப்ராசஸ் ஐடி 1, சரி ஏஜிஆர்பியில் போயிட்டு நம்ம பண்ணோம் ஏஜிஆர்பி 100 ரீடிஸ்ட்ரிபியூட் ஓஎஸ்பிஎஃப். ஸோ ப்ராசஸ் ஐடி வந்து 1, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நீங்கள் வந்து எதுவுமே தர தேவையில்லை, நீங்கள் மெட்ரிக் எதுவுமே தரவேனா நான் ஜஸ்ட்டு என்டர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைம் நான் பண்ணும்போது மெட்ரிக் வேலை கொடுக்காமல் பண்ணும்போது அது இன்ஃபினிட்டியாக எடுத்துக்கிச்சு, பை டிஃபால்ட்டாக இன்ஃபினிட்டி எடுத்துக்கும். நான் வந்து சீட் மெட்ரிக் வந்து செட் பண்ணல, இப்போ நான் சீட் மெட்ரிக் வந்து இப்போ டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டேன். ஸோ ரவுட்டர் ஏஜிஆர்பி 100 போயிட்டு டிஃபால்ட் ஐஃபன் மெட்ரிக், இது இங்கே என்ன மெட்ரிக் வேலை தெரியுங்களோ இது வந்து சீட் மெட்ரிக். இப்போ நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக இந்த மெட்ரிக் வேலை வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் நான் வந்து ஆர் ஒன் ரோட்டில் போயிட்டு நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஷோ ஐபி ரவுட். ஸோ எனக்கு வந்து இந்த மெட்ரிக் வேலை வந்து எடுத்துக்கிச்சு, ஏன்னா டிஃபால்ட் சீட் மெட்ரிக் வந்து அவ்வளோ செட் பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரவுட்ஸ் வந்து நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் ஏஜிஆர்பி பண்ணினாலும் நீங்கள் மெட்ரிக் வந்து ஓவர் டைம் கொடுக்க தேவையில்லை, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து ஆர் ஒன்லேருந்து நான் வந்து ஆர் த்ரீ வந்து நான் பிங்க் பண்ணுறேன், பிங்க் 192.168.1.1. ஸோ எனக்கு ரிப்ளை வருது. நெக்ஸ்ட் வந்து 2.1. ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு ஃபுல் ரீச்சபிலிட்டி வந்துருச்சு. இதேமாதிரி ஆர் ஒன் ஆர் த்ரீலேருந்து ஆர் ஒன் லூப் பேக் பிங் பண்ணேன், பிங் 10.10.1.1 எனக்கு ரிப்ளை வருது. நெக்ஸ்ட் வந்து 2.1. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபுல் ரீச்சபிலிட்டி வந்துருச்சு. ஸோ ரீடிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் இருக்கிற ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. ஸோ வைஸ் வெர்சா,
one routing protocol to another routing protocol. So in number scenario la vandu AJP OSPF. So eppadi AJP la learn panna network vandu OSPF characterize pandrathu, adhe maari OSPF la learn panna network eppadi AJP characterize pandrathu. So through redistribution concept mooma idu vandu nama pannalam. So redistribution gurathu vandu the routing information vandu exchange between between the routing protocols mattum kediyathu. Direct content network நம்ம redistribute பண்ணலாம், static routes வந்து நம்ம redistribute பண்ணலாம். So இது வந்து ஒரு basic concept, எப்படி வந்து redistribution concept வந்து work ஆகுதுங்கிறத பற்றி பார்த்தோம். அதே மாதிரி seed metric வந்து ரொம்ப ரொம்ப important. Seed metricங்கிறது வந்து இப்போ AJP நம்ம கேபிள் யூஸ் பண்ணுறோம், OSPF காஸ்ட் யூஸ் பண்ணுறோம்னா AJP இருக்கிற நெட்ஒர்க் AJP இருக்கிற ரவுட்ஸ் வந்து நம்ம OSPF ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த சீட் மெட்ரிக் வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ OSPFனா காஸ்ட், அதே மாதிரி AJP செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கே வேல்யூ. ஸோ அந்த சீட் மெட்ரிக் வந்து இப்போ டிஃபால்ட்டாக எடுத்துக்காது, ஸோ நம்ம மேனுவலாக கொடுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பு ஏஜேபிக்கு வந்து சீட் மெட்ரிக் வந்து இன்ஃபினிட்டிவ், நீங்கள் எதுவுமே கொடுக்கலீங்கன்னா அது வந்து இன்ஃபினிட்டிவ் ஆகும். இன்ஃபினிட்டிவ் ஆச்சுன்னா ஒரு ரவுட்டிங் டேபிளில் அந்த இது எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க் வந்து லேர்ன் பண்ணாது. இது ஓஎஸ்பிஎஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து சீட் மெட்ரிக் வந்து 20 எக்ஸப்ட் வந்து பிஜிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இதை கான்செப்ட் புரியல அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து பேசிக் ஐபி வெர்ஷன் 4 ரீடிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் நம்ம அட்வான்ஸ் லெவல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணுறதுங்கிற பற்றி பார்க்கலாம், வித் ரவுட் மேப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.